முன்னோர்களை கண்ணியப்படுத்துகிறோம், புனிதப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அவர்கள் மீது அவர்களுக்கு இருந்த அந்த அன்பை, அந்த பற்றுதலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி ஷைத்தான் அவர்களை பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவமாகிய சிறுக்கிலே தள்ளினார். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நம்முடைய சமுதாயத்திலே கபர்கள், தர்காக்கள், இன்னும் இப்படியாக ஜண்டாக்கள் பல இடங்களிலே இந்த சிறுக்கு மலிந்திருப்பதை, அதை சிறுக்காக ஏற்றுக்கொள்வதற்கே தயாராக இல்லை இந்த சமுதாயம். இந்த நிலைமை எதற்காக, இந்த நிலைமை எந்த ஒரு பின்னணியில ஏற்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள். அந்த அடக்கம் செய்யப்பட்ட நல்லவர்களை கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்ய போகிறோம், அவர்கள் மற்றவர்களிருந்து வித்தியாசப்படுத்தி அவர்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டாமா, அவர்களை நாம் வித்தியாசப்படுத்த வேண்டாமா, மற்றவர்களுடைய கபரை போன்று இவர்களுடைய கபரையும் நாம் சாதாரணமாக விட்டுவிடலாமா என்று இவர்களாக பேசிக்கொண்டு எண்ணிக்கொண்டு வீண் விவாதங்கள் செய்து அந்த கபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தது அங்கே முதலாவதாக செய்தார்கள். கபர்களை கற்களை கொண்டு கட்டினார்கள், கோபுரங்களை கட்டினார்கள், அங்கே விளக்குகளை எரித்தார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் ஜியாரத்துக்குத்தான் செல்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படியாக சென்று கடைசியிலே அங்கே தங்க ஆரம்பித்தார்கள். பிறகு அதுதான் அங்கு நேர்ச்சி செய்வதற்கும், அங்கே சுஜூது செய்வதற்கும், அங்கே தவாஃபு செய்வதற்கும், அல்லாஹ்வை நம்புவதை விட அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களை நம்புவது இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு பெரிய கூட்டத்தினுடைய அந்த உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. எப்படி உருவானது? எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்தில் முன்னோர்களை நினைத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம், நினைவு கூறுகிறோம் என்று ஆரம்பித்து இவ்வளவு பெரிய ஷிர்கிலே விழுந்தார்களோ? அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ஷிர்கை எதிர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போரை, உஹதை, அஹ்சாபை, ஹுனைனை, கந்தகை அதுபோன்று ஹைபரை சந்தித்தார்களோ, ஏன் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தார்களோ, அந்த ஷிர்கை ஷைத்தான் எப்படி இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்குள் கொண்டு வந்து விட்டான் பாருங்கள். இதை அவர்கள் படித்து பார்த்திருப்பார்களே ஆனால், சிந்தித்திருப்பார்களே ஆனால், இந்த ஷிர்க் அவர்கள் செய்திருப்பார்களா? இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். நபிமார்களின் வரலாறுகளை படிக்காமல் விட்டதால் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய அந்த நஷ்டத்திலே முக்கியமானதை கூறுவதாக இருந்தால் இந்த ஷிர்கை விட பெரிய ஒன்றை நாம் என்ன கூற முடியும்? யோசித்து பாருங்கள்.